ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். தினமும் வீட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடும்போது இந்த தண்ணியை தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் உங்கள் நாளை தொடங்கி பாருங்க, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். போதும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண வரவு ஏற்படும். ஒரு வீட்டில் லட்சுமி கடாசம் இருக்கணும், பண வரவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீட்டோட நிலைவாசல் படியை சரியாக பராமரிக்கணும். ஒரு வீட்டோட நிலைவாசல் படி எந்த அளவுக்கு மங்களகரமாகவும் சுத்தபத்தமாகவும் இருக்குதோ அதை பொறுத்து தான் கன்னி தேவதைகளும் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. அப்படி நம்ம வீடு மங்களகரமாகவும் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சதாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒருத்தவங்களும் நிலவாசல் படியையும் வாசலில் கோலம் போடுற இடத்தையும் சரியாக பராமரிக்கணும். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல். இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தினமும் முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் வந்து பின்பற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளி மற்றும் செவ்வாயிலோட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது என்ன முறை அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் நாளைக்கு காலையில் வாசல் தெளித்து கோலம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் இரவு சின்னதாக ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த சொம்பு நிறையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. அந்த தண்ணியில் நம்ம ரெண்டே ரெண்டு பொருள் தான் போட போகிறோம். ஒன்று, ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள். அடுத்ததாக கிராம்பு. கிராம்பை வந்து முழுசாக போடாமல் ஒரு ரெண்டு மூணு துண்டாக உடச்சி தூளாக்கி அந்த தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. இரவு முழுக்க அந்த சொம்பு தண்ணியில் மஞ்சள் தூளும் கிராம்பும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் எப்பவும் போல் வீடு வாசல் தெளிக்கிறதுக்கு தண்ணி எடுப்பீங்கல்ல, அப்படி எடுக்கக்கூடிய தண்ணியில் இந்த ஒரு சொம்பு தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போடுங்க. உங்கள் வீடே நறுமணமாகவும் லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும். எந்த ஒரு நிலைவாசல் படி ரொம்ப மங்களகரமாகவும் ரொம்ப நறுமணமாகவும் ரொம்ப பிரகாசமாகவும் இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே தான் மகாலட்சுமி காலடி எடுத்து வைப்பாங்க. அப்படி இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த ஒரு தண்ணீரை முடிகிறவங்க தினமும் வந்து வாசல் தெளிக்கும் போது பயன்படுத்தலாம். இல்லை என்னால் தினமும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது வெள்ளி மற்றும் செவ்வாயில் பயன்படுத்தி பாருங்கள். இன்னும் ஒரு சில பேர் வீடுகளில் தண்ணி தெளிக்காமல் சாணம் தெளிப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி வரும். சாணம் தெளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த தண்ணியை வந்து முதநாள் இரவு தயார் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாணம் தெளித்து கோலம் போடுங்க. எல்லாமே ஒரே பலனை தான் கொடுக்கும். என்னால் இந்த ரெண்டு பொருள் மட்டும் இல்லை, இது கூட இன்னும் சில பொருட்கள் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை கருப்புரத்தையும் ஏலக்காயையும் சேர்த்துக்கலாம். ஆனால் அது வந்து கட்டாயம் கிடையாது. ஆனால் மகாலட்சுமி அம்சம் இருக்கக்கூடிய கிராம்பையும் மஞ்சள் தூளையும் சொம்பு தண்ணியில் போட்டு வச்சு அதுவும் இரவு முழுக்க போட்டு வச்சு அதுக்கப்புறம் அந்த வாசனையாக தண்ணீரை மறுநாள் காலையில் அதிக அளவு தண்ணியில் கலந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு பாருங்கள். ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுறது நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நறுமணத்தோட புத்துணர்ச்சியோட உள்ளே வருவாங்க. முயற்சி பண்ணி பார்த்தா நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.